வணக்கம். அம்புலி மாமா கதைகள். அழிவை தேடிக்கொண்ட அரக்கன். தச்சனோட புதல்விகள்ல ஒருத்தி திதி. அவளோட கணவர் கசியப முனிவர். அவ பல குழந்தைகளை பெற்றெடுத்தா. அவங்கள தைத்தியர்கள், அதாவது அரக்கர்கள்னு சொன்னாங்க. அரக்கர்கள் எப்பவும் தேவர்களோட போர்கள் புரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுல அரக்கர்கள் அழிய ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து திதி காட்டுக்குள்ள அமைதி நிலவின இடத்துல உட்காந்து கடும் தவம் செஞ்சா. அவ தனக்கு வலிமை மிக்க மகனை கொடுக்கணும்னும், அவனை தேவர்கள் வெல்ல முடியாம இருக்கணும்னும் வரத்தை பகவான் கிட்ட வேண்டி வாங்கிக்கிட்டா. அதன் பயனா அவளுக்கு 1000 கால்களும் 1000 கைகளும் 1000 கண்களும் கொண்ட வித்தியாசமான குழந்தை பிறந்தது. அவன் வளர்ந்து பெரியவனானுன பலம் மிக்க அரக்கனானா. அந்த வலிமையை அவன் நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தாம மற்றவங்களை துன்புறுத்த பயன்படுத்த ஆரம்பிச்சான். ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்தினா. கண்மூடித்தனமா அவன் நடந்து கொண்டதுனால குருடன்கிற பொருள்ல எல்லோரும் அவனை அந்தகன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தேவர்கள் தான் அரக்கர்களை அழிச்சு வர்றாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவன் கடும் கோபமா தேவர்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சான். அந்தகனுக்கும் தேவர்களுக்கும் இடையே கடுமையான போர்கள் நடந்தது. ஒவ்வொரு முறையும் தேவர்கள் தான் தோத்து போனாங்க. தேவர்களால அவனை கொல்லவே முடியல. ஏன்னா அவனோட தாயார் பகவான் கிட்ட இருந்து அப்படிப்பட்ட வரத்தை கேட்டு வாங்கியிருந்தா. தேவர்களுக்கோ அவனை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. தேவர்களால அவனை அழிக்க முடியாதுதான். ஆனா மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியவர்கள ஒருத்தரால கொல்ல முடியும். ஒரு நாள் நாரத முனிவர் அரக்கன் அந்தகனை பார்த்தாரு. அவர் ஒரு மாலையை அணிஞ்சிருந்தாரு. அந்த மாலை ரொம்ப அழகாவும் நறுமணம் கொண்டதாகவும் இருந்தது. அதையே கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருந்த அந்தகன் அவர்கிட்ட, முனிவரே, இந்த மாலையில உள்ள மலர்கள் நல்ல வாசனையா இருக்குதே, இதை நீங்க எங்க பார்த்து பறிச்சு மாலையா கட்டிக்கிட்டீங்கன்னு கேட்டான். நாரதரும் சிரிச்சுக்கிட்டே, மூ உலகத்துல எங்க தேடினாலும் இது இருக்காது, ஒரே ஒரு இடத்துலதான் கிடைக்கும், அது மந்திரமலை. இந்த மலரையும் மந்திரமலர்னு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. அந்தகனும், நானும் இது மாதிரி ஒரு மாலையை அணிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். நாரதரும், நான் இந்த மாலையை கூட உனக்கு கொடுக்க நினைச்சேன், ஆனா இது கொஞ்சம் வாடி போயிட்டு, அதோட நான் போட்டுக்கிட்ட மாலைய உனக்கு கொடுத்து அணிய சொல்றது சரியில்லைன்னு சொன்னாரு. அந்தகனோ, பரவாயில்ல, நானே அங்க போய் மந்திர மலர்களை பறிச்சு மாலையை கட்டி அணிஞ்சுக்க போறேன்னு சொன்னான். நாரதரும் அவனுக்கு மந்திர மலைக்கு போற வழிய சொன்னாரு. அந்த மலைக்கு அவன் போனா. அந்த மலையோட உச்சியில ஏராளமான மந்திர மலர்கள் இருக்கிறத பார்த்து தான் தான் அந்த இடத்தோட அதிபதின்னு கர்வமா நின்னுகிட்டு இருந்தான். அப்போ ரெண்டு பேர் அங்க வந்தாங்க. அவங்க கணவனும் மனைவியும்னு தெரிஞ்சுது. அவங்க மந்திர மலர்கள் இருந்த பகுதியை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அந்தகன் பார்த்தான். அவனுக்கு ஆத்திரமா வந்தது. அவன் அவங்கள பார்த்து, போங்க இங்க இருந்து, யார் நீங்க, இந்த இடம் எனக்கு சொந்தம், என்னோட அனுமதி இல்லாம இங்க அடி எடுத்து வைக்க கூடாது, தெரிஞ்சுதான்னு கடுமையா கத்தினான். அந்த தம்பதிகளோ ஏளனமா சிரிச்சு, நாங்க இங்கதான் இருப்போம், உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யன்னு சொன்னாங்க. அந்தகனோ, நான் யார் தெரியுமா? அந்தகன். மூ உலகத்திலயும் என்னோட பெயர் கேட்டாலே எல்லோரும் நடுநடுங்கி போவாங்க. மரியாதையா நீங்க இங்கிருந்து போகலன்னா உங்களை அடிச்சு நொறுக்கிடுவேன்னு சொன்னான். அந்த தம்பதிகள் பரமசிவனும் பார்வதியும் தான். அவங்க அந்தகன் சொன்னதை லட்சியம் செய்யல. அதனால அந்தகன் ரொம்ப கோபத்தோட பற்களை நர நரன்னு கடிச்சுக்கிட்டு அவங்கள பிடிக்க தன்னோட கைகளை அகல விரிச்சான். அப்போ அவனுக்கு தான் எதிர்க்க போறது மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான பரமசிவன் தெரியல. ஆனா பரமசிவன் தன்னோட திரிசூலத்தால அவனை அடிச்சு வீழ்த்தினாரு. அவன் அந்த மலையில இருந்து உருண்டோன அவனோட உயிர் உடல்ல இருந்து பிரிஞ்சுது.